நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் பணியில் சேர்வதற்கான வயது வரம்பு நீக்கப்படுமா, 45 வயது கடந்த பட்டதாரிகள் எதிர்பார்ப்பு. ஸோ இது நமது குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்களும் தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய வினாக்கள். இதனை பற்றிய முழுமையான தகவலானது இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இது நாளிதழில் வந்த செய்தி. விதி 110 கீழ் முதல்வர் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளது. அதனை பற்றிய முழுமையான தகவல் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறோம், நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளவும். ஆசிரியர் பணியில் சேர்வதற்கான வயது வரம்பு கட்டுப்பாடு நீக்கப்பட்டு 45 வயது கடந்த பட்டதாரிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கின்றனர். தமிழகத்தில் ஆசிரியர் பணிக்கு போட்டித் தேர்வு எழுதுவதற்கு வயது வரம்பானது என்ன செஞ்சுருக்காங்க, 45 வயதாக கட்டுப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து பொது பிரிவினர்களுக்கு 40 வயதாகவும், அதுக்கடுத்து பிசி எம்பிசி ஸோ இந்த பிரிவுகளில் உள்ளவங்களுக்கு 45, அதாவது இடஒதுக்கீட்டு பிரிவினர்களுக்கு 45 வயதாகவும் நீக்கியிருக்காங்க. ஸோ இது கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஒரு புதிய திருத்தம். ஆனால் இதற்கு முன்னாடி ஆசிரியர் பணியில் சேர்வதற்கு எந்த ஒரு வயது வரம்புமே கிடையாது. நான் 57 வயது பூர்த்தி அடைஞ்சவங்க கூட என்ன செஞ்சுக்கலாம், உரிய தகுதியும் திறனும் உடையவர்களுக்கு அரசு பணியானது வழங்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இது கடந்த ஆண்டு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இந்த மாறுதல் கொண்டு வரப்பட்டு முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான 2098 காலி பணியிடங்களானது அறிவிக்கப்பட்டது. ஸோ இதற்கு பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கமும் சரி, ஆசிரியர் பணிக்காக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தும் அரசு எந்த ஒரு விஷயத்தையும் கவனத்தில் வைத்து கொள்ளாமல் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்காங்க. இதில் பாதிக்கப்படக்கூடியது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா உங்களுக்கு போட்டித் தேர்வு என்பது ஆண்டுக்கு ஒரு முறை நடப்பது கிடையாது, 2 ஆண்டு ஒரு முறை, 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான். ஸோ அப்போ அந்த பாடலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தேர்வை எழுதுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் அவர்களுடைய மனநிலையானது தேர்வு நடக்குமாங்கிறதே ஒரு பெரிய காரணமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம எழுத முடியுமாங்கிறதான் பெரிய ஒரு வருத்தமான செய்தியாக இருக்குது. ஸோ இதுதான் எல்லாருடைய மனநிலையாகவும் இருக்குது. ஆனால் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் ஆசிரியர்களுடைய இந்த பிரச்சனைகள் வந்து உரிய கவனம் செலுத்தி தீர்க்கப்படும், 45 வயசுங்கிறத நீக்குவோம்னு சொல்லி ஒரு அறிவிப்பானது தேர்தல் அறிவிப்பாக கொடுத்துருந்தாங்க. ஸோ மறுபடியும் அவங்களுடைய ஆட்சி அமைஞ்சிருக்க காரணத்தினால நடப்பு கூட்டத்தொடரில் இதற்கான அறிவிப்பு வரும். பள்ளி கல்வித்துறையினுடைய மானிய கோரிக்கையில் இது வெளியிடுவாங்கன்னு சொல்லி பார்த்துருந்தோம், ஆனால் அது ஒரு சற்று ஏமாற்றம் தான். அதனை குறித்த எந்த ஒரு தகவலுமே வரலை. ஸோ அதனால் நிறைய நண்பர்கள் நம்மளையுமே தொடர்பு கொண்டு கேட்டாங்க, நம்மளும் நிலுவையில் வந்து கேசஸ் இருக்கிறதுனால ஒரு சில காரணங்களால சொல்லாமல் இருந்திருக்கலாம்னு சொல்லி நம்மளும் அதை குறித்த தகவல்களை அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருந்தோம். தற்பொழுது இது நாளிதழில் வந்த செய்தியானது உங்களுக்கு நடப்பு கூட்டத்தொடரில் விதி 110 கீழ் முதல்வர் அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவலானது தெரிவிக்கின்றது. ஸோ இதில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவதற்கு எந்த ஒரு வயது வரம்புமே கிடையாது. அதேமாதிரி மத்திய அரசினுடைய சிடெட்டுன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதுவதற்கும் வயது வரம்பு கிடையாது. இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு கொண்டு வந்திருக்காங்க, அடுத்து டெட்டுக்கு கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் டெட்டில் வந்து வின் பண்ணவங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆனது வாழ்நாள் முழுவதுன்னு கொண்டு வரும் பொழுது அதில் அதிக ஏஜில் உள்ளவங்களுக்கு பணியில் செல்வதற்கான வாய்ப்பும் கம்மியாக இருக்குதுங்கிறது இதனுடைய தாக்கம். ஆகவே இந்த வயது வரம்பை குறைப்பதுனால அரசிற்கு எந்த ஒரு பொருளாதார இழப்புமே ஏற்படுவதும் கிடையாது. அதனால் அரசு வந்து உரிய நேரத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிடுவாங்கன்னு சொல்லி எல்லோருமே எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறாங்க. விதி 110 கீழ் இந்த அறிவிப்பு வரும்னு சொல்லி ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. நண்பர்கள் காத்திருப்போம். இதனை குறித்த மேலும் ஏதாவது தகவல் கிடைக்கின்ற பட்சத்தில் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நமக்கு நல்ல செய்தியானது மிக விரைவில் கிடைக்கும் என்பது இதன் மூலம் தெரிகிறது. பயன்படுத்திக்கோங்க. நன்றி நண்பர்களே.